ஸோ குட் மார்னிங். இந்தியன் பாலிட்டி கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 14 அக்டோபர் 2018 இருந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் 11 10 கேள்வி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கீழ்கண்டவற்றுள் மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட சரத்து எது? அட்வொகேட் ஜெனரல் ஃபார் தி ஸ்டேட்டு. ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இந்த கவர்னர்ன்ற டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணோம். 153 கவர்னர் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணோம். Part 6 பகுதி 6 மாநிலங்கள் என்ற டாப்பிக்கில் அதில் 165 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அட்வொகேட் ஜெனரல் ஃபார் தி ஸ்டேட்டு, மாநில தலைமை வழக்கறிஞர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் விதி 165(1) படி. ஸோ ஆர்டிக்கல் 165 வந்து கரெக்டு. பி பார்ட் 6 தி ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் என்ற டாப்பிக்கில் இந்த இது இருக்குது. ஆர்டிக்கல் 165 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா, இந்தியாவின் தலைமை சட்ட வழக்கறிஞர் இருக்காரு இந்தியாவுக்கு, அவர் வந்து ஆர்டிகல் 76 படி நியமிக்கிறார், குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியாவை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அட்வொகேட் ஜெனரல் ஃபார் தி ஸ்டேட்டு, இங்கே அட்வொகேட் ஜெனரல் ஃபார் தி ஸ்டேட் வந்து கவர்னர் நியமிக்கிறார். அது பார்ட் 6. இது 165 பார்ட் 6, இந்த 76 வந்து பார்ட் 5. நெக்ஸ்ட்டு, உச்ச நீதிமன்றம் முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி, அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், முதலேற்பு நீதிமன்றம். இந்த ஸ்டேட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுன்னா 3 கேஸில் தான் போக முடியும். ஆர்டிகல் 131 பயன்படுத்தி 1, பிட்வீன் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸு, இந்திய அரசுக்கும் மற்றும் ஒன்று அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே ஏதாவது பிரச்சனைனா ஸ்டேட்டாக ஆர்டிகல் 331 பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லை இந்த சைடு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சில ஸ்டேட்டும், இந்த சைடு சில ஸ்டேட்டு, அந்த மாதிரி சமயத்துலேயும் போகலாம். 3வது கேட்டகரியில் 2 மாநிலங்களுக்கு சண்டை ஏதாவது பிரச்சனைனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். காவிரி நதிநீர் பிரச்சனைலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கள, அதெல்லாம் ஆர்டிகல் 131 படி தான், ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அதுபடி தான். இது இல்லாமல் அப்பிலேட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது, மேல்முறையீட்டு நீதிமன்றம், அது வந்து ஹைகோர்ட்டில் சொல்கிற தீர்ப்பு பிடிக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இது டைரெக்டாகவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறது. ஆர்டிகல் 131. நெக்ஸ்ட்டு, தேர் ஷெல் பி எ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கு ஒரு உச்ச நீதிமன்றம் வேண்டும் என்று விதி 124 கூறுகிறது. நெக்ஸ்ட்டு, தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு, தி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தற்போதைய சேர்மனாக ரேகா சர்மா இருக்காங்க. இது வந்து 1992 ஜனவரியில் ஏற்படுத்தப்பட்டது இந்த தேசிய பெண்கள் ஆணையம். 1990 ஆண்டு தேசிய பெண்கள் ஆணைய சட்டப்படி இது உருவாக்கப்பட்டது. ஸோ 1992 தி நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வாஸ் செட்டப் ஆஸ் ஸ்டாச்சுட்டரி பாடி இன் ஜனவரி 1992. சட்டப்பூர்வமான அமைப்பு ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லிட்டாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் 1990 ஏற்றிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அரசுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, இந்த பெண்கள் கொள்கை உருவாக்குறதுல வந்து கவர்மெண்ட் சஜஷன் சொல்கிறது, அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு கொடுக்குறது பெண்களுக்கு, இதை வேலையை தான் பார்த்துக்கிறாங்க. தற்போதைய தலைவர் வந்து ரேகா சர்மா, மிஸ்ஸஸ் ரேகா சர்மா சேர்பர்சன். 7/8/2018 முதல் மிஸ் ரேகா சர்மா அசியூம்டு தி சார்ஜ் ஆஃப் சேர்பர்சன் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆன் August 7, 2018. August 7 அன்றைக்கி தான் அவங்க பதவிக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டாக கரண்ட் இவெண்ட்ல கேட்கலாம் ரேகா சர்மா யாருன்னு. நெக்ஸ்ட்டு, இன் 1963 மொராஜி தேசாய் ரிசைன்டு ஃப்ரம் நேருஸ் கேபினெட் பிகாஸ் ஆஃப். 1963 வருடம் நேருவின் மந்திரி சபையில் இருந்து மொராஜி தேசாய் விலகியதன் காரணம், ஆக்சுவலாக காமராஜோட கேத்திட்டோம். தமிழ்நாட்டில் காமராஜ் அவர்கள் வந்து 2 அக்டோபர் 1963 தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடுறாரு. அரசியல் அதிகாரத்தில் முதலமைச்சராக அமைச்சராக இருக்கிறவங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு மக்கள் பணியாற்ற செல்ல வேண்டும், காங்கிரஸ் கட்சி ரொம்ப பலவீனமாக்குது, ஸோ கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு ரிசைன் பண்ணுறாரு. இந்த கோரிக்கையை நேரு கிட்ட சொல்கிறாரு. நேரு நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் ரிசைன் பண்ண வேண்டாம், அவங்க அமைச்சரவையில் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்க அமைச்சரவையில் சில பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து 6 மாநில முதலமைச்சருக்கு ரிசைன் பண்ணியிருக்காங்க, அதில் ஒன்று தான் மொராஜி தேசாய். ஸோ காமராஜர் திட்டம் கே திட்டம் 2 அக்டோபர் 1963. ஓகே. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது? பெண் கல்வி உரிமையை வந்து Article 15 தான் இந்த இடத்துக்கு வரும். அதெல்லாம் பெண் கல்வி உரிமைன்னு சொல்ல, அனைவரும் சமம், இதுதான். ஓகே, தட்ஸ் ஆல்.